ബീജമിട് ബീജമിട് ടാൻ 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 പുതിയ യൂട്യൂബ് യൂട്യൂബ് ചാനൽ സ്റ്റാർട്ട് பண்ணானே அதானே அத யாரேனு சொல்லிட்டே சோ மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சர்ப்ரைஸ் பண்ணுங்க சர்ப்ரைஸ் இல்ல தம்பி சப்ஸ்கிரைப் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜெபி தமிழ்ல எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புர்குவார் டு சிறுபியான் இந்த ரூட்டில் இருக்கக்கூடிய மேப் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஆஃப்ரோட் மேப் இருக்குது ஸோ அந்த ரூட்டு பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்களுக்கு பஸ் ஸ்டிமுலேட் இருந்தோன்னு சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அது கமெண்ட்ஸ்லேயே வந்து ஆன்சர் பண்ணிடுறேன் இனிமேட்டு ஸோ அப்படியே முடியலனா வந்து வீடியோவை மேக் பண்ணி போடுறேன் ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணிங்க ஸோ ஜிபிஎஸ்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் மண் ட்ரை பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ லோடிங் மேப் போகிற வரைக்கும் அதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி போயிட்டே இருங்க ரைட் சைடு வந்துங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தோடனே ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னல்லேருந்து லெஃப்ட் சைடு ஸோ லெஃப்ட் சைடு வந்து திரும்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான் ஸோ பஸ் ஸ்டாண்ட் இருந்தோன்னே V3.7 அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பக்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு ஏகப்பட்ட பேர் சொல்யூஷன்ஸ் கேட்டுட்டு தான் இருக்கீங்க பட் ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கு அதுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு சில விஷயம் இந்த மல்டிப்ளேயர் ப்ராப்ளத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் சொல்யூஷனே யார்ட்டும் எங்களுக்கு தெரியவே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பட் நான் இன்னும் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து மெசேஜஸ்லாம் அனுப்பி தான் இருக்கேன் ஸோ இந்தோனேஷியாவையும் காண்டாக்ட் பண்ணியிருக்கேன் இந்தோனேஷியன் பிளேயர்ஸ் ஒரு சில பேரை காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்டே வந்து கேட்டிருக்கேன் பட் அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மல்டிப்ளேயர் ப்ராப்ளம் பொறுத்தளவில் அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுறது கஷ்டம் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு டயர் பஞ்சர் ஆகிடுச்சு ஸோ அதை மட்டும் செக் பண்ணி மாற்றிட்டு போயிடுவோம் ஸோ அங்கங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஒர்க் ஷாப் மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு ஐ திங்க் வரக்கூடிய நெக்ஸ்ட் அப்டேட் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து அதில் ஏதாச்சும் ஸோ நமக்கு வந்து E2S2 மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆனால் போய் அந்த ஷாப்பில் நிறுத்தி ஸோ மணி பே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்காக தான் வந்து முன்னாடியே ஸோ ப்ரீவியஸாகவே இதை மாதிரி நிறைய ஒர்க் ஷாப் மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ பஸ்ஸோட டேமேஜ் மாதிரிலாம் கொடுத்து ஸோ அதை வந்து சரி பண்ணுற மாதிரி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் அதுக்காக தான் நிறைய ஒர்க் ஷாப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அடுத்தது இந்த நேரத்தில் வந்து லிஃப்ட் கட் பண்ணிங்க ஸோ கரெக்டாக பார்த்து வந்து கட் பண்ணுங்கள் ஸோ இதுலேயும் மோதிடாதீங்க ஸோ ஜெட் பஸ்ஸை வந்து ட்ரைவ் பண்ணும்போதே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு தான் இந்த ஸ்டியரிங் சென்சிட்டிவிட்டி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிக்ஸ் 100 வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்குது பட் திரும்பவும் கேமுக்கு வெளியில் போயிட்டு வரும் மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சென்சிட்டிவிட்டி வந்து சேஞ்ச் ஆகிடுது ஸோ அந்த ப்ராப்ளத்தினாலே பார்த்திங்கன்னா ட்ரைவ் பண்ணும்போது நிறைய ஆக்சிடென்ட் வந்து ஏற்படுது ஸோ இப்போ அந்த லோடிங் மேப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கவனிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து பாருங்கள் ஸோ லோடிங் மேப்லேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோவாகவே போங்க கொஞ்சம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து அந்த ஆஃப் ரோட் இருக்குது ஸோ கொஞ்சம் ஸ்லோவாகவே போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு பெட்ரோல் பங்க் மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பக்கத்தில் ஸோ அந்த ரோடு வந்து பிரிஞ்சு போகும் கரெக்டாக வந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடிலேருந்தே ஒரு ரோடு சின்ன ரோடு ஒன்று போவோம் அதையும் நான் காமிச்சிட்றேன் ஸோ இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோப் வண்டி மாதிரி ஒன்று ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம வெஹிக்கிள் கவுந்துட்டால் வந்து திரும்பவும் வந்து பழைய பிளேஸ்க்கு வர மாதிரி ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பக் இருக்குது ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா வரலன்னு சொல்கிறாங்க நிறைய பேர் ஸோ எத்தனை தடவை அந்த ஆட் பார்த்தாலும் அதே இடத்துல ஸ்டக்காகி நிற்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா கேமோட பக் தான் அதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியாது ஸோ கொஞ்சம் ஒரு 4-5 மாதம் இல்லைனா நெக்ஸ்ட் இயர் ஸோ அடுத்த அப்டேட் வரும்னு பார்த்தீங்களா ஸோ 2023 அடுத்த அப்டேட் வருதுன்னா அந்த அப்டேட்டில் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க மொத்தமாலாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களான்னு கரெக்டாக சொல்ல முடியாது ஆனால் கொஞ்சம் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இருக்கிறதுலேருந்து பக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த மல்டிப்ளேயர் பக்ஸ் எல்லாமே வந்து சால்வ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன ஆஃப் ரோடு மாதிரி போய் பாருங்கள் இருங்க ஸோ பேக் வந்து காமிக்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ஆஃப் ரோடு தான் சீக்ரெட் ரோடு தான் நிறைய பேருக்கு தெரியாது மல்டிப்ளேயர் போகும்போது நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி சின்ன சின்ன ஆஃப் ரோட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் டைமை சேவ் பண்ணோம் ஸோ இதில் பூந்திங்கன்னா நேராக போகலாம் அந்த கொஞ்சம் வளைஞ்சி வரும் இந்த ரோடு ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருக்கும் லைட்டாக இதில் ஆனால் கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது இதே ஒரு லாங் ரோடாக இருந்துச்சுன்னா பெரிய டிஃப்ரென்ஸாகவே உங்களுக்கு டைமிங்கில் காமிக்கும் ஸோ அடுத்ததை பார்த்திங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான திங் இந்த பெட்ரோல் பங்க் வந்தோடனே உங்கள் வெஹிக்கிளை ரொம்ப ஸ்லோ பண்ணிவிடுங்க ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட் சைடில் பார்த்திங்கன்னா அந்த வீடுலாம் இருக்கும் ஸோ அது முடிஞ்சோடனே ஒரு சின்ன பொதார் மாதிரி இருக்கும்
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன பதார் மாதிரி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்ரோட வந்து மேலே மறைச்சு வச்சுருப்பாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருந்து எதையும் மறைக்க முடியாது, மேலே என்னன்னு தெரியல. நம்ம ஒரு சின்ன சந்து கிடைச்சாலே வந்து சிந்து பாடிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆள் நம்ம நம்மக்கிட்ட போய் இது மாதிரி ஒரு பெரிய ஆஃப்ரோட மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ மேலே ஏதோ மறைச்சி வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து உள்ளுக்குள்ளே ஏதோ வந்து பயங்கரமான விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ போய் பார்ப்போம், ஏதாச்சும் ஆபத்தான விஷயம் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். இது வந்து ஒரு ஸ்மால் ஆஃப்ரோடு தான், லாங்கு. ஸோ லென்த்து பார்த்திங்கன்னா லாங்காக இருக்குது, வித்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப சின்னது தான். இதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஆஃப்ரோடு வந்து ரைட் சைடில் கட் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அங்கே ஒரு வீடு இருக்குது, ஸோ அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஏதோ மோடு மாதிரி தெரியுது, என்னன்னு தெரியல. ஸோ கீழே போய் இறங்கி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மலைப்பாம்பு போல அது, நல்ல வேலை தலை வெளியே இல்லை, இல்லைன்னா நம்மளை போட்டு தள்ளியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே இங்கேருந்தால் நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. ஓடி போய் அந்த வீட்டில் வந்து ஒழிஞ்சுக்குவோம். வாங்க வாங்க ஓடிட்டு வந்து இடத்த விட்டு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது வந்து ஜாக்கிரதையாக இருங்க, இல்லைன்னா உங்களே வந்து விழுங்கிடும் அந்த மலைப்பாம்பை. நல்ல வேலை தலை வந்து புத்துக்குள்ளே இருக்குது, இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளை வந்து புத்துக்குள்ளே தள்ளிடும். ஸோ இந்த ரைட் சைடில் ஒரு சீக்ரெட் ரோடு போகுது ஆஃப் ரோடு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு பங்களா மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹில் மேலே இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட்டான பங்களா, வேறு லெவலில் இருக்குது இந்த பங்களா. பட் இந்த பங்களாக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கல. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே போக முடியாது, அவங்க சின்ன கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க, அதை வேணால் போய் பார்த்துக்கலாம். ஸோ திரும்பவும் நம்ம பஸ்குள்ளாரே ஏறிக்கும், எதுக்கு நமக்கு வம்பு தேவையில்லாதது. ஸோ பாம்பு வைக்கணும், இனிமேல் நகரவேல தூங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்து போயிடலாம். ஒருவேளை பாம்பு டெத் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, அப்படியே படுத்தே இருக்கு, வாய்ப்பு இருக்குது. போகிற போது யாருன்னா வந்து வெஹிக்கிளை வந்து மேலே ஏற்றிட்டு போயிருப்பாங்க. பாவம் பாம்பு, அப்போ தான் தலையை உள்ளே விட்டுருக்கும் போல். ஸோ நம்மளும் ஏற்றி பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு, வெளியே வருதான்னு. ஸோ பாம்பு வந்து கம்ப்ளீட்டாக அவுட்டு, அதனால தான் அப்படியே இருக்குது. பாம்பு கம்ப்ளீட்டாக அவுட்டாக இல்லை பாலுக்கு பதில் யாரா சரக்கு வச்சுட்டாங்களான்னு தெரியல. ஸோ மட்டையாக கூட ஆயிருக்கலாம், யாருக்கு என்ன தெரியும். வாங்க நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய ஆஃப் ரோட்ஸு, நிறைய சீக்ரெட் பேஸு, அதை மாதிரி நிறைய சீக்ரெட்டான விஷயத்தை பற்றி நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த பெட்ரோல் பங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சைடில் உள்ளே வந்திருப்போம், பட் இந்த பெட்ரோல் பங்க்கில் அவுட் சைடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மேப்பில் சீக்ரெட் ஆஃப் ரோட்ஸ்ன்னு சொல்லிக்கிற மாதிரி வேறு எதுவும் ஆஃப் ரோட்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஒரு சின்ன டனல்ஸ் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துருக்கு. நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. தெரியாம பேசுறவர்கள்.